வணக்கம் மக்கள்ஸ், கார்டியன் ஆஃப் தி கேலக்சி வால்யூம் 3 ஷூட்டிங் அஃபிஷியலாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டேரக்டர் ஜேம்ஸ் கன் இதை ட்விட்டரில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மூவி 2023 மே மந்த் ரிலீஸ் ஆக இருக்கு. இனி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை மார்வல் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. தோர் லவ் அண்ட் தண்டருக்கு அப்புறம் கார்டியன் ஆஃப் தி கேலக்சியோட ஜேர்னி தான் இந்த மூவியோட ஸ்டோரி. டிராக்ஸா நடிச்சிருக்க டேவ் பட்டிஸ்தா அவரோட கேரக்டரை எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுக்காக மக்கள் கிட்ட தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட், இந்த மூவியில் ஆடம் வால்ட்ராக்கா மார்வல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் ஒரு ஆன்டி ஹீரோ கேரக்டர் தான். அடுத்து இந்த மூவியோட வில்லன் யாரு தான் இது வரைக்கும் நம்மளுக்கு சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், ரொம்பவே முக்கியமான விஷயம், இந்த படத்தில் கார்டியன் ஆஃப் தி கேலக்சியில் பெரும்பாலான மெம்பர்ஸ்லாம் சாகிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. லைக் ராக்கெட் ரக்கோன், டிராக்ஸ், நெபியூலா அண்ட் மேண்டிஸ், ஏன் நம்ம ஸ்டார்லாட கூட போட்டு தள்ளுறதுக்கான சான்ஸ் ரொம்பவே நிறையா இருக்குது. ரீசெண்டாக ஜேம்ஸ் கன் டிசிக்காக எடுத்த சூசைட் ஸ்குவாட் மூவியில் கூட பார்த்தோன்னா எல்லா கேரக்டருமே பாரபட்சம் பார்க்காம கதைக்காக கொண்டு குவிச்சாரு. அதே ஃபார்முலாவை தான் இந்த இடத்துலையும் ஃபாலோ பண்ண போகிறாரு. 2014லேருந்து கார்டியன் ஆஃப் தி கேலக்சி நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸாக மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான க்ளோஷர் கொடுத்து ஜேம்ஸ் கன் வழி அனுப்ப போறாரு. எப்படி நம்ம கேப்டன் அமெரிக்கா, அயன் மேன் அண்ட் பிளாக் விடோ மூணு பேருக்கும் க்ளோஷர் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போ கார்டியன் ஆஃப் தி கேலக்சியும் ரிட்டையர் பண்ண போறாங்க. புதுசாக ஆளுங்களை உள்ளே எடுக்க போறாங்க. ஸோ போஸ்ட் கிரெடிட் சீன் மூலிமா டெஃபினட்டாக நோவாவாக மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்களை கொண்டு வருவாங்க. மார்வல் டோட்டலாக இப்போ யங் அவெஞ்சர்ஸ்க்கான ப்ராஜெக்டில் இறங்கியிருக்காங்க. அதுக்காக தான் புது புது ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. நோவாவும் அவெஞ்சர்ஸில் ஒரு மெம்பர் தான். சரியா சொல்லணும்னா கார்டியன் ஆஃப் தி கேலக்சியோட அடுத்த வாரிசு நம்ம நோவா தான். ஸோ இந்த மூவி ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும். நம்ம ஃபேவரட் கேரக்டர்ஸ் கிட்டேருந்து நம்ம பெரிய போகிறோம். முக்கியமாக நம்ம ராக்கெட் ரக்கோன், டிராக்ஸ் அண்ட் மேண்டிஸ் அவங்க மூணு பேரோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியை அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. லைக் ராக்கெட் ரக்கோன் மேலே நடந்த எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி அந்த இன்சிடென்ட்ல இன்னும் வேற யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சுருக்கமாக சொல்லணும்னா இந்த மூவி நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சிக்கு கொடுக்குற ஃபேர்வெல். ஓகே மக்கள்ஸ், இதோட நான் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.